ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு தச்சாமலை போகிறதுக்கு ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி தச்சாமலை போயிட்டுருக்கோம். நம்ம 2 டேஸாக வந்து ட்ரை பண்ணி நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. நம்மளுக்கு இன்றைக்கி தான் பெர்மிஷன் கிடச்சிச்சு போகிறதுக்கு. எப்படி போகிறது எல்லாமே உங்களுக்கு நான் அந்த ஃபைன் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த தச்சாமலைக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச்சிப்பாறை டேம் போயிட்டு பேச்சிப்பாறை டேமோட பவர் ஹவுஸில் வந்து நம்ம போகிறோம். அது எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, பேச்சிப்பாறை டேமுக்கு மேலே போய் அது பவர் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்து போட் ஃபெசிலிட்டியில் நம்ம உள்ளே போக போகிறோம். இது வந்து நார்மலாக வந்து போட்டிங் கிடையாது, இது வந்து அந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு போகிற போட்டிங் போட்டில் தான் நம்ம போக போகிறோம். அந்த பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுற போட்டை நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த நியரே வந்தாச்சு டேம் பக்கத்தில். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரப்பர் ப்ளஸ் வந்து பைனாப்பிள் தான் ஃபுல்லாக இங்கே ஃபார்மிங் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரத்தானம் நம்ம பார்த்த வரைக்கும் வந்து ரப்பர் ஃபார்மிங் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியா டேம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து பைனாப்பிள் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேயுமே பாருங்களேன், இந்த ரப்பர் எஸ்டேட் தாண்டினவுடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பைனாப்பிள் தான் போட்டிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறக்கு ஒரு அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ டைம் கிடைக்கல, இல்லை நம்ம இறங்கி பார்த்துடலாம். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் தான், அதை அவங்க கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பைனாப்பிள் தான் போட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் தனியாக வந்து ஒரு வீடியோ எடுத்து பண்ணலாம். வாங்க, இப்போ வந்து டேமுக்கு வந்தாச்சு. இது அந்த பவர் ஹவுஸ் ஏரியா. இங்கேருந்து போனால் தான் நம்மளுக்கு போட் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அப்போ வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. நம்மளுக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா உண்மையிலே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்பா செம்மையான ஏரியாவாக இருக்குது பாருங்களேன். நம்ம இங்கேருந்து அந்த மவுண்டனுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுதான் வந்து தச்சாமலைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த சைட்லேருந்து தான் வந்து போட்டில் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. பேச்சிப்பாறையிலேருந்து தான் அவங்களுக்கு எல்லாமே அங்கே இது பண்ணுறாங்க, ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து கோதையார் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். அதையுமே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து தச்சாமலை போயிட்டு அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கனால வந்து போட் இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து போட்டிங் போட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறதுக்கு ஒரு 500 மீட்டர் நடந்து போக வேண்டியது இருக்குது. வாங்க, இந்த ஒரு மவுண்டனை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். வாங்க போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தச்சாமலைக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த தச்சாமலை போகிறதுக்கு வந்து அரௌண்ட் வந்து 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஜேர்னி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தச்சாமலைக்கு வந்து ஷார்ட்டாக நம்ம போகணும்னு நினச்சோன்னா இந்த போட் ஃபெசிலிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் அலோடு கிடையாது. நார்மலாக வந்து ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கி இந்த இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே அந்த மலையில் வாழ்கிற மக்கள் தான். பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக காமாக இருக்குது, இடமும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேச்சிப்பாறை டேமில் வந்து நிறையா குட்டி குட்டி தீவு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த டைமில் வந்து அங்கே போனால் வந்து தண்ணி நிறையா இருக்கிறதுனால உள்ளே போய் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தண்ணி நிறையா ஹைட் ஏறினால மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் சேர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தாலே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து தேக்கு மரமாக தான் இருக்குது. தச்சாமலை 500 மீட்டர் தான் சொன்னாங்க. பட் நம்ம இங்கே நடந்து வரதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நெருக்கி நடந்து வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மலை மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப பக்கம் தான், ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஆல்மோஸ்ட் நெருக்கி வந்தாச்சிங்கன்னு பார்த்தா தண்ணி தெரியுது. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு 20 ருபீஸ் தான் போட்டுக்கு ஒரு பர்சன் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, பஸ் ஃபெசிலிட்டி அளவுக்கு தான் அவங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம பாருங்கள், தண்ணி பக்கத்துலேயே வந்தாச்சு. பார்க்குறக்கே ஒரு ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஒரு நல்ல ஒரு பாதை தான். பட் ஆனால் இந்த பாதையை ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க போல். அந்த பாதையை வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் மக்கள் நடந்து போயிட்டுருக்க மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெகுலராக போட்டிங் யூஸ் பண்ணுறவங்க இங்கேருந்து அங்கே போ அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து இந்த போட்டில் தான் போயிட்டு வந்துட்ருக்காங்க. இந்த மக்களுக்குமே வந்து ஒரு நல்ல இது ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் அந்த போட்டிங் யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா இந்த தச்சாமலை சேர்ந்த மக்கள் தான் வந்து இந்த போட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்களே தவிர இந்த பக்கம் இருக்க பர்சன் யூஸ் பண்ணல யாருமே.
அங்கே பார்த்தீங்கன்னா தச்சாமலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி நிறையா ஃபால்ஸ் இருக்குது. நம்ம முடிஞ்சளவுக்கு போய் கவர் பண்ண பார்ப்போம். டைமிங் கிடையாது, கொஞ்சம் மலையுமே பெய்கிற மாதிரி இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இப்போ பேச்சிப்பாறை டேம். ஆக்சுவலாக வந்து அந்த டேமோட தண்ணியை தான் வந்து இந்த மூணு பக்கம் இருக்க மலையில் வந்து சேவ் பண்ணி இந்த இடத்துல வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. டெப்த்துமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெப்த்துன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இந்த டேமையுமே வந்து பில்ட் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கிரேட் லீடர் தான், நம்ம காமராஜர். இந்த வாட்டர் ரிசோர்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற லீடர் தான் நம்ம இது பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே உட்காந்துருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அந்த மக்கள் தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் வாங்க போகலாம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே செம்மையாக இருக்குது இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பனைமரம் அளவுக்கு வந்து ஹைட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் எப்படின்னு சொன்னால் ஒரு 50 அடி 60 அடிக்கு மேலே வந்து இது ஹைட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி இல்லாத போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஆழமாக தெரியும். இது தண்ணி இருக்கனால உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஐலண்ட் மாதிரி இந்த இடத்துல சென்டரில் இருக்குது. அதெல்லாம் வந்து தண்ணி இல்லாத டைமில் வந்து நார்மலாக போய் யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க போல தெரியுது. இங்கே வந்து மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தச்சாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் எடுக்கிறது, இதுதான் வந்து மெயின் பிஸ்னஸை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய தேனி வளர்ப்பும் உள்ளே வச்சுருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது. செம ஜேர்னி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னி. இங்கே ஃபுல்லாகவே வந்து மீன் இது தேன் இது தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்ஸே இருக்குது, வேறு ஒன்றும் பெரிய லெவலில் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து இந்த நம்ம வர்தா புயல் வந்த டைமில் வந்து இந்த தச்சாமலையில் வந்து நிறையா வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த டயத்தில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மரங்கள்லாம் வந்து முறிஞ்சு விழுந்துருச்சு. அந்த டயத்தில் வந்து அவங்களால இங்கிட்டு ஈஸியாக ஜேர்னி பண்ணி வர முடியல. இந்த தச்சாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ ஃபெசிலிட்டி தான் இருக்குது. அங்கேருந்து மேலே அந்த குட்டி குட்டி வீடுகளுக்கு போகிறதுக்காக வந்து நிறையா வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த தண்ணி போகிறதெல்லாம் பார்த்தா வந்து கடல் மாதிரி இருக்குது. ஏதோ கடலில் வந்து அலை போகிற மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஆற்றுல வந்து தண்ணி ஓடுற மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஏன்னா வேவ்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன வேவ்ஸாக இருக்குது பாருங்க காற்றுக்கு. அவ்வளோ க்ளீனாக இருக்குது வாட்டர், அவ்வளோ ஒரு க்ளீனான வாட்டராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே கீழே இருக்கிறது அப்படியே தெரியுது. நான் வந்து போட்டை ஸ்டாப் பண்ணோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது வாட்டர் பாருங்கள்லாம். வேவ் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ வந்து ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே தண்ணிலாம் ஓடலை, இந்த காற்றுக்கு தான் வந்து அந்த மாதிரி தெரியுது. ஒரு லாங்கான ஜேர்னின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வந்து சேஃப்டி ஜாக்கெட்டுமே எல்லாமே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 சேஃப்டி ஜாக்கெட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு போட்டில் சின்ன ஓட்டை விழுந்தாலோ இல்லை போட் கவர்ற மாதிரி இருந்தாலோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்கே எல்லாமே செம்மையாக தான் வச்சுருக்கு, செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கிளைமேட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். க்ளவுட்ஸ்லாம் இறங்கி வந்து நிற்கிது மலை மேலே. அந்த மலையை வந்து க்ளவுட்ஸ் வந்து ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுதான் அந்த குட்டி குட்டி ஐலாண்ட் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் தீவு மாதிரி ஆனால் ஒரு சின்ன சின்ன மேடு மாதிரி இருக்குது. நம்ம போகும்போல் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்க சொல்கிறேன். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. மேகங்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செம கிளைமேட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வளர்ப்புக்காக வந்து இவங்க ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேம் சைட்லேருந்தோ இல்லை ஃபாரஸ்ட் சைட்லேருந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இங்கே இந்த மக்கள் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு தொட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணி அதை ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த மலை மேலே வந்து மேகங்கள் மோதி கிடக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு அழகான காட்சின்னு சொல்லலாம் இந்த இடத்த இதை பார்த்து பார்க்குறதுக்கு. இது ஒரு குட்டி ஐலாண்டுன்றாங்க. இங்கே சின்ன சின்ன இதை குட்டி குட்டியாக ஒரு வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. அதை வந்து இவங்க ஐலாண்ட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க எது கேட்டாலுமே. பட் ஆனால் அங்கே வந்து நார்மலாக வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா உள்ளே வந்து போக முடியாது, தண்ணி நிறைய ஏறிச்சுனால வந்து உள்ளே இறங்கி நடக்க முடியாதுன்ட்டாங்க. பட் நம்ம ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு வரலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நம்மளுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க.
இது தண்ணி கம்மியாக தான் நம்மளை இங்கே உள்ளே இறக்கி விடுவாங்களாம். உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது செய்கிறது அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இந்த பிச்சாவரம் அந்த காடுகள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி இங்கேயுமே பார்த்திங்கன்னா மரம்லாம் வந்து கொஞ்சம் வந்து முடிச்சு முடிச்சா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த வில்லேஜ் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா அந்த ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் அந்த ஸ்கூல். ஆக்சுவலாக இந்த ஸ்கூலை வந்து மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து கவர்மெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ட்ரைபல் வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கும் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு இங்கிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரையில் வந்து கட்டி ஸ்கூலை கட்டி வச்சுருக்காங்க. டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து போட் ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு இது ஆம்பியன்ஸில் இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணி வந்திருக்கோம் பார்த்திங்களா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஜேர்னி பண்ணி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த டேமுக்குள்ளே. தண்ணியே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள், க்ரீனாக பார்க்குறக்கே ஒரு எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்குது. உண்மையிலே மனிதர்கள் பயன்படுத்தாத இடமாக இருந்தால் இவ்வளோ சுத்தமாக இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். போட்டு ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துருச்சு, நம்ம இறங்க போகிறோம். வாங்க உங்களுக்கு இறங்கிட்டு என்ன எப்படி இருக்குது அந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்றதெல்லாம் காமிக்கிறேன். அங்கே குட்டி குட்டி வீடு இதெல்லாம் இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு போய் நம்ம போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அங்கே போயிடும் போல தெரியுது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரோட என்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூல் இருக்குன்றதை வந்து ஒரு நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி தான் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணுறக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்தாச்சு, இங்கே ரீச் ஆயாச்சு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் தான் இருக்குது. ஸ்கூலோட காம்பவுண்ட் தான் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி நம்மள ஒரு நல்ல ஒரு இதாக தான் வச்சு ஆம்பியன்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இது தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. வாங்க இது வழியாக நடந்து போனால் தான் நம்ம ஊருக்குள்ளே போக முடியும். வாங்க போகலாம். இங்கே ஒரு சேர் ஒன்று போட்டிருக்காங்க. போட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்காக வந்து ஒரு சேர் ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலோட காம்பவுண்ட் முடிஞ்சு இங்கே நம்ம ஊருக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயுமே பார்த்திங்கன்னா வந்து ரப்பர் மரம் தான் நிறையா இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டத்தில் வந்து ரப்பர் மரம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரப்பர் பிஸ்னஸ் தான் நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அதுக்கான தட்ப வெப்பநிலை மண் சார்ந்தது வந்து நல்ல அமைப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரப்பர் மரங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு ஒன்று இருக்குது. இங்கேயுமே வந்து நிறையா குடியிருக்காங்க. 2-3 வீடு இருக்குது இந்த இடத்துல குடியிருக்காங்க மக்கள்லாம். பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு இடத்துல எப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். உண்மையிலே இன்றைக்கெலாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறது கஷ்டம்தான். இவங்க பாருங்களேன் பைக்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இங்கேருந்து இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறக்கா பக்கத்து பக்கத்து மவுண்டெயினுக்கு ட்ராவல் பண்ணுறக்கா இந்த பைக் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறக்கே ஒரு ஆறு ரொம்ப ஒரு ரம்யமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த இடத்த. செம தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை இந்த ஏரியாவில், தண்ணி ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்க தண்ணி, அவ்வளோ ஒரு இயற்கைனா இயற்கை தான் உண்மையிலேயும். இந்த கூண்டுனா தேனி எடுக்கிறது, அப்போ தேன் எடுக்கிறது.
இங்கே ஏதோ பக்கத்தில் வந்து தண்ணி போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஐ திங்க் ஸோ ஃபால்ஸ் ஏதோ குட்டி ஃபால்ஸ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி ஃபால்ஸாக பெரிய ஃபால்ஸான்னு தெரில, ஆனால் நான் தண்ணி போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கனங்கன்னு ஒரு போட் நிற்கிது. எல்லாருமே தனித்தனியாக ஆளுக்கு ஒரு போட் வச்சுருப்பாங்க போல தெரியுது. இங்கே பாருங்கள் வேறு லெவல், உண்மையிலே செம. ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று ஒரு இடத்த ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம் குளிச்சுட்டு. செம குட்டி ஃபால்ஸாக செம்மையாக இருக்குது, நீட்டாக ஓடிட்டுருக்கு பாருங்களேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க, வாட்ரு அருமை, உண்மையிலே அருமைன்னு சொல்லலாம். வாங்க, நான் அங்கே ஒரு போட் இருக்குது, அந்த பக்கமும் ஒரு குட்டி டென்ட்டு மாதிரி ரெண்டு வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதையுமே உங்களுக்கு போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக க்ரீனரியாக ஃபுல்லாகவே புல்வெளியாக தான் இருக்குது. கொஞ்சம் கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. நம்ம ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா திருப்பி நம்ம இங்கே வந்து அந்த பக்கம் ஜேர்னி பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மழை வந்துச்சுன்னா பாருங்களேன், தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன டென்ட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயுமே ஒரு போட் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு வீட்டுக்கு ஒரு போட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த மாதிரி தான் அவங்க இண்டிவிஜுவலாக ஏன்னா ஏதோ ஒரு சேஃப்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ நல்ல விஷயந்தான். இந்த இடம் பாருங்களேன், தங்குறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குது. அப்படியே இந்த இடத்துல ஒரு டென்ட்டு போட்டு ஒரு கேம்ப் ஃபயர் பண்ணி தங்கினோம்னா வேறு லெவல் தான் உண்மையிலேயே. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ரெண்டு ஒரு டென்ட்டு மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இது வீடு மாதிரி இல்லை, டென்ட்டு மாதிரி இருக்குது. பட் ஆனால் பார்த்து பாத்திரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே அந்த கார்னரில் வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இடம் பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் சரி, வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் உண்மையிலேயும். பா சான்ஸ்லெஸ். இங்கே வந்து இவங்க யாரோ குடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன இப்போ யாரையும் மக்கள் யாரையுமே காணா இந்த இது ரெண்டு வீட்லேயுமே, சும்மா எம்டியாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த தேனி இருக்கிறத உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிக்கலான் இருக்கேன். இப்படி தான் வந்து பாருங்களேன், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, ஒரு குட்டி வீடுன்னு சொல்லுவாங்க, குட்டி பாக்ஸ் வீடுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அங்கனங்கன்னு வச்சுருக்காங்க. தேனி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். இங்கே நிறைய தேன் கூடு கட்டும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம். டைம் ஆச்சு, மழை வர மாதிரி இருக்குன்னா நம்ம கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவங்க சொன்ன ஒரு ஃபோட்டோஷூட்கான ஒரு ஐலேண்ட்னு சொன்னாங்க. இந்த பிச்சாவரம் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ளே வந்து மரங்கள்லாம் வந்து நிறைய முடிச்சு முடிச்சா போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயுமே பாருங்களேன், எவ்வளோ ஒரு டீப் இது மாதிரி இருக்குது பாருங்களேன். உள்ளே பார்க்குறதுக்கு அவ்வளோ இது மாதிரி இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்தால் உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நம்ம அதுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா தண்ணி வந்து நிறையா இருக்கனால வந்து மரங்களோட ஹைட் வந்து இதாகிடுச்சுன்ட்டு உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரிசல் நிற்கிது பாருங்களேன், உள்ளே போய் மாட்டி நிற்கிது பார்த்தீங்களா. இதே நார்மல் டைமில் வந்து நம்ம உள்ளே போய் நல்லா ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். உண்மையிலேயே அருமையான ஒரு ஐலாண்ட் சொல்லலாம். அந்த குட்டி ஐலாண்ட் மாதிரி தான் அந்த இடம் இருக்குது உண்மையிலே பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய பறவைகள் வந்து இந்த மரத்து மேலே உட்காந்துருக்கு. இது கொஞ்சம் நான் போட் கார்ட்டை வந்து கொஞ்சம் கிட்ட போய் காமிக்க சொல்லியிருக்கேன், அதனால் அவர் கிட்ட போயிட்டுருக்காரு. உண்மையிலே நல்ல ட்ரிப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வரவங்க, பேச்சிப்பாறை டேம் வரவங்க இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான இடமாக தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி வரணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு பெரிய மூங்கில் மரம் வந்து இதாக இருக்குது, அதில் வந்து ஃபுல்லாக பறவைகளாக உட்காந்துருக்கு. இப்போ எல்லாம் பறந்துருச்சு. பார்க்குறக்கே இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. மழை வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த மலைக்கிட்ட தெரியுது பார்த்தீங்களா, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். நம்ம போட் ஓட்டுறவருமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் போட்டை ஓட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டுருக்காரு. நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம அந்த ஜேர்னியை முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து பேச்சிப்பாறை டேம் போயிட்டு அந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணலான்ட்ருக்கோம். வாங்க போகலாம். இப்போ
இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சிப்பேர டேமோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் தான். நான் உங்களுக்கு அதை எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து பெரிய ஒரு வியூன்னு சொல்ல முடியாது, பட் தண்ணி வந்து போகிறதுக்கு வந்து ரெண்டு வாய்க்கால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு இருக்க தண்ணி வந்து உபரி தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காகவும் குடிநீருக்காக தண்ணி பாசனத்துக்கு யூஸ் பண்ணுற இடம் ரெண்டு இடம் தான். ஆக்சுவலாக லெஃப்டில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடிநீருக்காக யூஸ் பண்ணுறது. அந்த பக்கம் வந்துட்டு இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த உபரி நீர் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற தண்ணி வந்து இது பண்ணுறாங்க. ரெண்டுமே இந்த இடத்துல பிரிக்கிறாங்க தனியாக. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உபரி நீர் போகிற இடம் தான் இந்த இடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை 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 பை.